அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். நமது வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களை அனைத்தையும் போக்க முருகப்பெருமானது வேல் துணை புரிகின்றது. வேல் கொண்டு வீட்டில் பூஜை செய்வதனால் சகல நன்மைகளும் ஏற்படுகின்றது என சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் உங்கள் வாழ்வில் ஏற்படும் எத்தகைய பிரச்சனைகளுக்கும் குறிப்பிட்டுள்ள பரிகார முறையினை செய்தாலே போதும். தற்போது அவற்றை விரிவாக பார்ப்போம். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். முருகன் கோவில்களில் விற்கப்படும் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட சிறிய அளவிலான வேல் ஒன்றை வாங்கிக் கொள்ள வேண்டும். பின்பு அந்த வேல் வாங்கிய முருகப்பெருமான் தலத்தில் சிறிய வேலாயுதத்தை உங்கள் கையில் வைத்திருக்கும்படி முருகப்பெருமானை வழிபட வேண்டும். உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் ஒரு புதிய சிவப்பு நிற துணியை விரித்து அதன் மீது ஒரு வெள்ளி கிண்ணம் அல்லது பித்தளை செம்பு கிண்ணத்தில் புதிய பச்சரிசியை நிரப்பி அந்த வேலை அதில் நட்டு வைக்க வேண்டும். ஒரு வளர்பிறை செவ்வாய்க்கிழமை அன்றோ அல்லது சுபமுகூர்த்த நாளிலோ உங்கள் பூஜையறையில் வைக்கப்பட்டிருக்கும் வேலை கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு அந்த வேலுக்கு காய்ச்சப்படாத சுத்தமான பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு சாதாரண நீரை கொண்டு வேலுக்கு அபிஷேகம் செய்து தூய்மைப்படுத்த வேண்டும். இதன் பின்னர் அந்த வேலை ஒரு தூய்மையான துணி கொண்டு துடைத்து மீண்டும் வெள்ளி கிண்ணத்தில் புதிய பச்சரிசி போட்டு நிரப்பி அதில் அந்த வேலை நட்டு வைக்கப்பட வேண்டும். இதன் பிறகு அரைத்த சந்தனம், மஞ்சள் மற்றும் குங்குமத்தை அந்த வேலின் இரண்டு பக்கமும் போட்டு வைக்க வேண்டும். அதன் பிறகு வாசமுள்ள விபூதியை அந்த வேலின் மீது அபிஷேக பொடி போன்று சிறிது தூவிவிட வேண்டும். இவையெல்லாம் முடிந்ததும் முருகன் வேல் நட்டப்பட்டிருக்கும் கிண்ணத்தில் முருகனுக்கு விருப்பமான பன்னீர் ரோஜா பூக்கள் அல்லது செவ்வரளி பூக்களை சமர்ப்பித்து கற்கண்டு, அவள், பொறிகடலை அல்லது பழங்கள் போன்றவற்றை நைவேத்தியம் வைத்து தீபதூபம் காட்டி முருகனுக்கு உரிய காயத்ரி மந்திரங்கள், சோஸ்திரங்கள் அல்லது கந்தசஷ்டி கவசம் படித்து வழிபாடு செய்ய வேண்டும். இவற்றை நாம் முறையாக செய்து வந்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள். முருகனின் வேலுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் 21 நாட்கள் திட சித்தத்துடன் உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றின் திரிகாரண சுத்தியுடன் செய்து வருவதால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எத்தகைய பிரச்சனைகளுக்கும் தீர்வதற்கான வழி பிறக்கும். தொழில், வியாபாரம் அல்லது இன்ன பிற விஷயங்களில் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் முழுமையாக நீங்கும். செவ்வாய் தோஷம் ஏற்பட்டு நீண்ட காலமாக திருமணமாகாமல் இருப்பவர்களும் கூடிய விரைவில் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்படுபவர்களுக்கு நல்ல அழகான ஆரோக்கியமான குழந்தை பேர் உடனே கிடைக்கும். உங்களையும் வீட்டையும் பிடித்திருக்கும் துஷ்ட சக்திகள் உடையும். காரிய தடைகள், தாமதங்கள் முழுமையாக நீங்கும்.